ಓಂ ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೆ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்ட்ரோ சிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். அனைத்து நவகிரகங்களுக்கும் நாயகன் யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன் தாங்க. அவரது ஆட்சி வீடான சிம்ம ராசியில சஞ்சரிக்கிற காலத்தை தான் ஆவணி மாதம் என்று சொல்றோம். அந்த ஆவணி மாதத்துக்கு இன்னொரு பேரும் இருக்குங்க, திரவண மாதம் என்றும் பூஜிக்கிறோம். ராகு கேது கிரகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிரகங்களை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் சூரியன் கிட்ட தாங்க ஒளியும் சக்தியும் பெறுது. நம்மளோட முன்னோர்களுக்கு நம்ம செய்யறோம் பாத்தீங்களா, தர்ப்பணம், திதி, பூஜை, நெய்வைத்தியம், இந்த விசேஷ வழிபாட்டை எல்லாம் சூரியன் தாங்க அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்குது. அதனாலதான் பாத்தீங்கன்னா சூரியனை பித்ருக்காரகர் என்றும் சொல்றாங்க. நம்ம பூமியை வந்து சதா வளம் வராது சூரியன் தாங்க. சகல வேதங்களையும் சாஸ்திரங்களையும் அறிந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன் தான். இந்த சூரியனுக்கு பல பேர் இருக்குங்க, அது என்னென்னு பார்க்கலாம். ஆதவன், கதிரவன், பாஸ்கரன், ஆதித்யன், ரவி என நிறைய பேர் இருக்குங்க. இந்த ஜோதிட கலையில பாத்தீங்கன்னா சூரியனோட ஆட்சி ராசி யாருன்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசி தான். உச்ச ராசி யாருன்னு பாத்தீங்கன்னா மேஷம். நீச்ச வீடு துலாம் ராசிங்க. இதுல பாத்தீங்கன்னா சந்திரன், குரு, செவ்வாய் இந்த மூன்று பேரும் அது நட்பு கிரகம். இந்த மூணு பேரும் ஒத்துமையா இருப்பாங்க. கிருத்திகை, உத்திரம், உத்திராட்டம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களுக்கும் நாயகன் யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன் தான். வேழ முகத்தோன் என்ற விநாயக பெருமாளுக்கு வழிபடுறதுக்கு சரியான மாசம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆவணி மாசம் தாங்க. இந்த மற்ற மாசங்கள வர சதுர்த்தி திதியை நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா சதுர்த்தி என்றுதான் சொல்றோங்க. ஆனா இந்த ஆவணி மாசத்துல வர சதுர்த்தி திதியை மட்டும்தான் நம்ம விநாயக சக்தி என்ற பெருமைப்படுத்துறோம். பாருங்க, இந்த வருஷத்துல விநாயக சக்தியோட தினம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆவணி மாதம் 15ஆம் தேதி 31/8/2022 புதன்கிழமை வருதுங்க. அந்த விநாயக சக்தி அன்னைக்கு நம்ம விநாயகரை வழிபட்டா சகல செல்வங்களும் புகழும் நமக்கு வரும்னு சாஸ்திரம் சொல்லுதுங்க. இந்த விநாயகரை பாத்தீங்கன்னா எளிமையான தெய்வமாக இருப்பாருங்க. அவர் எல்லா இடத்துலயும் இருப்பாருன்னு சொல்லுவாங்க. சாதாரண மஞ்சளிலும் குங்குமத்திலும் கூட அவர் காட்சி கொடுப்பாரு. மாட்டு சாணத்துல கூட அவர் காட்சி கொடுப்பாருங்க. அவரை வீட்டிலையும் வழிபடலாம், ஆலயத்துக்கு சென்று வழிபடலாங்க. இந்த விநாயக பெருமான் பாத்தீங்கன்னா தெருக்கள்ல, சாலையோரங்கள்ல எல்லா இடத்துலயும் வச்சிருப்பாங்க, நீங்க அங்கேயும் வழிபடலாம். அவர் சாதாரணமா அரச மரத்தடின் அடியிலும் குளக்கரையிலும் கூட வீற்றிருப்பார். சுபகிருது வருடம் ஆவணி மாதம் 1ஆம் தேதி 17/8/2022 அன்னைக்கு உங்க கிரக நிலையில ஆராய்ஞ்சி பார்க்கும் பொழுது மேஷத்துல ராகு இருக்காருங்க, ரிஷபத்துல செவ்வாய், கடக ராசியில சுக்கிரன் இருக்கிறாரு, சிம்ம ராசியில சூரியன் மற்றும் புதன் ஆகிய இருவரும் இருக்காங்க, துலா ராசியில கேது இருக்காரு, மகர ராசியில பாத்தீங்க சனி பகவான் இருக்காருங்க, அவர் வக்ரகதியில இருக்காரு, கும்பராசியில யாரும் இல்ல, மீன ராசியில குரு பகவான் வக்ரகதியில இருக்காருங்க. இந்த ஆவணி மாதத்துல கிரக மாறுதலை பத்தி பாருங்க. ஆவணி 11/27/8/2022 புதன் வக்ரகதி ஆரம்பம். ஆவணி 16/1/9/2022 சுக்கிரன் சிம்ம ராசிக்கு மாறுறாருங்க. இந்த கிரகத்தோட சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்க என்னெல்லாம் பரிகாரம் செய்யலாம்னு பாக்கலாம் வாங்க. ரிஷப ராசி அன்பர்களின் ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த ஆவணி மாத கிரக நிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் யாருன்னா சுக்கிரன். அவர் சகாய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அதனால எதை எந்த நேரத்தில் செய்ய நினைக்கிறீர்களோ அதை அந்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கு அதிபதியானவர் யாருன்னு பார்த்தா சூரியன். அவர் அங்கேயே மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறாருங்க. அதனால உங்க உடல்நலம் சீராகி உற்சாகத்துடன் பணிபுரிவீர்கள். கழன் சுமை குறையும். கல்வி கலைகளில் தேர்ச்சி பெற எடுத்த முயற்சி கைகூடும். நண்பர்கள் உங்கள் கூட்டு முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். ஆவணி 8ஆம் தேதி கன்னி ராசிக்கு புதன் செல்றாருங்க. அவர் அங்கு செல்றதால உங்க ராசிக்கு 2 மற்றும் 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் யாருன்னு பார்த்தா புதன். கன்னி ராசியில் உச்சம் பெறுவதால் சுபகாரிய பேச்சுகள் நல்ல முடிவிற்கு வரும். திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடி செய்து முடிப்பீங்க. பூமி விற்பனையால் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு இந்த மாசம் கிடைக்கும். வாக்கு, தனம், குடும்பம் ஆகியவற்றை குறிப்பது 2ஆம் இடமாகும். எனவே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். ஆவணி 12ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் வக்கர இயக்கத்தில் செல்றாருங்க. உங்க ராசிக்கு 2 மற்றும் 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் யாருன்னு பார்த்தா புதன். அவர் அங்கு வக்கரம் பெறுவதால என்ன நடக்குதுன்னா எதிர்பாராத வகையில் பிரச்சனைகள் உருவாகும். ஆகையால் குடும்ப பெரியவர்களை ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கல்லாம் சில ஏமாற்றத்தோட இருக்குங்க. தன்னிச்சையாக செயல்பட இயலாது. பிள்ளைகள்
பலன்களை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆவணி 16 தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் வந்து செல்றாருங்க. உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் 6 இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குவது யாருன்னு பார்த்தா சுக்கிரன். அவர் சுகஸ்தானத்திற்கு வராரு. அந்த டைம்ல வரும்போது என்ன நடக்கும்னா நல்ல காரியங்கள் பல இல்லத்தில் நடைபெறும். உத்தியோகத்தில் உயர் பதவிகள் உங்களை தேடி வருங்க. ஆரோக்கியம் சீராக இருக்கும். மாற்று மருத்துவம்னா உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்க எங்க சென்றாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இடம் வாங்குற யோகம்லாம் நிறைய வருங்க. மாதம் முழுவதும் குருவும் சனியும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாங்க. உங்கள் ராசிக்கு 8 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் யாருன்னு பார்த்தா குரு பகவான். உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு பகை கிரகம் ஆவார். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். தொழில் போட்டிகள் அகலும். உங்கள் ராசிக்கு 9 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் யாருன்னு பார்த்தா சனி பகவான். சனி பகவான் அங்க வக்ரம் பெறுதால் என்ன ஆகுதுன்னா சுய தொழில் செய்வதில் கவனமாக இருக்க வேண்டும். ரிஷப ராசியோட உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. உத்தியோகம் தொழில் ஆகிய இரண்டிற்கும் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் தாங்க சொல்றாங்க. பாக்கியஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கும் அவர் இப்போது வக்ரகதியில் அஷ்டம ராசியை நெருங்கி கொண்டிருப்பது நன்மை அளிக்காதுங்க. உங்களுக்கு வேலை சுமை அதிகமா இருக்கும். நீங்க எவ்வளவுதான் கடுமையா உழைச்சாலும் உங்களுக்கு மேல இருக்க அதிகாரி வந்து உங்களை பாராட்ட மாட்டாருங்க. ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி உங்களை ஒரு குறை சொல்லிட்டே இருப்பாருங்க. அதனால உங்களுக்கு மனவேதனை தான் மிஞ்சும். அதை யோசிச்சுக்கிட்டே உங்களுக்கு எப்படி இருக்கும்னா எதிர்காலத்தை பத்தி நீங்க பயந்துகிட்டே இருப்பீங்க. ஆனா அப்படிலாம் பயப்படாதீங்க. உங்க ராசிக்கு ஜீவனாதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சனி. அவரே உங்களுக்கு இருக்கிறதால உங்க பதவிக்கு எப்பயுமே பாதிப்பு ஏற்படாது. அதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க பொறுமையாவும் நிதானமாவும் இருக்கிறது ரொம்ப அவசியங்க. உங்க கூட வேலை செய்யறாங்கல்ல அவங்க கிட்ட போய் ஊழியத்தை பற்றியோ இல்ல உயர் அதிகாரிகள் பற்றியோ குறை கண்டிப்பா கூறாதீங்க. நீங்க வேலை மாறணும்னு நினைச்சீங்கன்னா அதாவது இந்த வேலை வேணா இதை விட பெட்டரா ஒரு வேலை கிடைக்குது அப்படின்னு நீங்க போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாசம் அதுக்கான மாசம் இல்லை. அதனால பொறுமையா காத்துருங்க. இருக்கிற வேலையை தக்க வச்சு கொள்ளுங்க. ரிஷபராசிக்காரங்களோட தொழில் மற்றும் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம். இது கொஞ்சம் சிரமமான மாசம் என்று சொல்றாங்க. சந்தையில போட்டி வந்து அதிகமா இருக்குங்க. அன்றாட வியாபாரிகளுக்கு எதிர்பார்க்கும் விலை கிடைக்காது. நீங்க தினைக்கும் போறீங்க அன்றாட வாங்குறீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கிற வழியில உங்களால அந்த பொருளை வாங்க முடியாதுங்க. அலைச்சல் தான் உங்களுக்கு அதிகரிக்கும். லாபம் வந்து சற்று குறைவா தான் இருக்கும். முன்பணம் வாங்காம பொருளை சப்ளை செய்யாதீங்க. அந்த பழக்கத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணுங்க. பண பொறுப்புல இருக்க வங்கி அதிகாரிகள் எப்படி இருக்குன்னா விழிப்புணர்வுடன் செயல்படணுங்க. ஊழியர்களும் ரொம்ப கவனமா இருக்கணும். பணி பொறுப்புல இருக்கீங்களா வங்கி அதிகாரிகள் ஊழியர்கள்லாம் ரொம்ப கவனமா செயல்படணுங்க. சின்ன சின்ன கவனக்குறைவு கூட பெரிய பிரச்சனைகள் உங்களை எடுத்து விட்டுரும். அதனால கவனமா செயல்படுங்க. ரிஷப ராசியோட கலைத்துறையை பற்றி பார்க்கலாம் வாங்க. சுக்கிரனோட நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவு வருமானம் கிடைக்கும். அதை பத்தி பயப்படாதீங்க. இந்த கொரோனா காலகட்டத்துல சினிமாக்கு தாங்க பெரிய அடி. சினிமா துறை தான் பெருமளவு கொரோனாவால பாதிக்கப்பட்டது. ஆனா இப்ப அது அடிக்கடி இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருதுங்க. இந்த மாசம் வந்து கலைத்துறைக்கு முன்னேற்றம் தாங்க உண்டாயிருக்கு. படிப்படியா மாறிக்கிட்டே வருதுங்க கலைத்துறை. இன்னும் கொஞ்ச காலம் வெயிட் பண்ணீங்கன்னா நீங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி சினிமா துறை பழைய மாதிரி ஒரு நல்ல நிலைக்கு வந்துருங்க. கவலைப்படாம காத்துருங்க. இப்போ அரசியல் துறையை பற்றி பார்க்கலாம் வாங்க. உங்க பேச்சிலும் நடத்திலும் சிந்தனையிலும் மிகவும் கவனமா இருக்கணுங்க. உங்க மேலிட தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா என்ன முடிவு எடுக்கிறது என்ன செய்யறதுன்னு குழப்பமாவே இருப்பாங்க. அந்த குழப்பமான மனநிலையில ராகு மற்றும் செவ்வாயின் சஞ்சார நிலைகள் எடுத்து காட்டுகிறதுங்க. நீங்க அவசரமா எடுக்கிற முடிவுலாம் தப்பா முடியுங்க. அதனால கவனமா தான் நீங்க செயல்படணும். இப்போ ரிஷபராசிக்காரர்களோட மாணவ மாணவியரை பற்றி பார்க்கலாம் வாங்க. ரிஷபராசி மாணவர்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீண்டும் பழைய மடி பாடத்தில் கவனம் செலுத்துவீங்க. ஆனா தகாத மாணவர்களுடன் சேர்க்க ஏற்பட சிறு வாய்ப்பு உள்ளதுங்க. அதனால பழகும் போது பார்த்து பழகணும் ரிஷபராசி மாணவர்கள். விவசாய துறையை பற்றி பார்க்கலாம் வாங்க. நீங்க வயல் செய்யற வயல் பணியில கடுமையான உழைப்பு இருக்குங்க. ரொம்ப வெயில அலைச்சலும் கஷ்டப்படுவீங்க. உங்களுக்கு அதை விளைச்சல் கிடைக்குது பாத்தீங்களா, நீங்க விளைச்ச பொருள் விளைஞ்சு கிடைக்குது பாத்தீங்களா, அதை பார்க்கும் போது தாங்க உங்களுக்கு மனநிறைவு ஏற்படுங்க. கால்நடை பராமரிப்பில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காதுங்க. ரிஷபராசி பெண்களுக்கு இந்த மாசம் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகமா காணப்படுங்க. தொட்ட காரியங்கள்லாம் வெற்றி கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் ரெண்டு பேருக்குள்ளயும் அன்யோன்யம் அதிகமா காணப்படுங்க. பயணங்கள் பலன் தரும். புத்திர ஸ்தானத்தை வந்து குரு பாக்குறாருங்க. அதனால உங்க பிள்ளைகளோட முன்னேற்றம் அதிகரிக்கும். இந்த மாசம் சுப காரியங்கள்லாம் நடைபெறுங்க. வேலை பார்க்கும் பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறுங்க. நீங்க ஆசைப்பட்ட இடமாற்றமும் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த மாசம் வெள்ளிக்கிழமை தோறும் விநாயக பெருமானை வழிபட்டால் நல்லது நடக்குங்க. அதிர்ஷ்டம் தரும் நாட்களை பத்தி பார்க்கலாம். ஆகஸ்ட் 22
பன்னிரண்டு, இருபத்தி மூன்று, இருபத்தி ஏழு, இருபத்தெட்டு, செப்டம்பர் எட்டு, ஒன்பது, பன்னிரண்டு மற்றும் பதிமூன்று. அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் சிவப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.